1000 gem டக்குன்னு போய்டும் ஒரு பில்டர் வந்துருவாப்ல 3 அப்படினு இருந்த பில்டர் இப்ப 4 ன ஆயிட்டான் நம்மளோட ஃபைனல் கலெக்டர்ஸ் ரெண்டு கலெக்டருமே டெவலப் ஆயிடுச்சு இப்போ வந்து நமக்கு அவேலபிள் அப்படினு பாத்தீங்கன்னா டவுன் ஹால் மட்டும் தான் गाइस இருக்கு கிட்டத்தட்ட டவுன் ஹால் 5 க்கு நம்ம ஃபுல் மேக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் அப்கிரேட் பண்றதுக்கு என்ன இருக்குன்னா ஒரே ஒரு எலிக்சர் கலெக்டர் அது 9வது லெவல்ல இருந்து 10வது லெவல் போயிட்டு இருக்கு இப்போ ரெண்டு பில்டர் அவேலபிளா இருக்காங்க இந்த பில்டர் வச்சு நம்ம என்ன பண்ணப் போறோம்னா டவுன் ஹால் 5 ல இருந்து லெவல் 6 காக போறதுக்காக பண்ணப் போறோம் கிட்டத்தட்ட 7,50,000 கேக்குறாங்க சரி ஓகே TH 6 அன்லாக் ஆகிறதுக்கு 12 hours இருக்கு என்னன்னா அன்லாக் ஆகுதுன்னா ஏர் ஸ்வீப்பர் ஒரு ஜெயிண்ட் பாம் மறுபடியும் ஒரு எலிக்சர் கலெக்டர் கோல்ட் கலெக்டரா டி எண்டாடி படுத்துறீங்க ஒரு விசா டவர் அன்லாக் ஆகுது 25 வால்ஸ் அன்லாக் ஆகுது ஒரு மோட்டர் ஒரு ஏர் டிஃபென்ஸ் ரெண்டு ஸ்ப்ரிங் ட்ராப் அன்லாக் ஆகுது சரி ஓகே அப்படி சொல்லி 12 ஹவர்க்காக அப்டேட்டிங் போட்டு விட்டாச்சு அப்டேட்டிங்கை போட்டு விட்டோன்னே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பில்டர் ஒன்று அன்லாக் பண்ண போகிறோம் என்னடா அது ஜெம் வந்து 1000 ஜெம்ஸ் வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கிட்டத்தட்ட 935 ஜெம்ஸ் கிட்டே இருக்குது ஒரு 65 ஜெம்ஸ் இருந்தால் நம்ம பில்டர் அன்லாக் பண்ணலாம் என்ன ஈவெண்ட் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேரியஸ் பேட்டலில் 1000 ட்ராஃபி ரீச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு 100 ஜெம்ஸ் தருவாங்க அதை ரீச் பண்ணி கிளைம் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 1000 ஜெம்ஸ் இருக்குது இப்போ நமக்கு அந்த நியூ பில்டர் கண்டு அவைலபிளாக இருக்குது சரி ஓகே அப்படின்னு ஒரு பில்டர் ஹண்ட்டை வாங்கி வச்சா 1000 ஜெம் டக்குன்னு போய்டும் ஒரு பில்டர் வந்துருவாப்பில் 3 அப்படின்னு இருந்த பில்டர் இப்போ 4 ஆயிட்டான் இன்னும் ஒரு பில்டர் ஹண்ட் அவைலபிளாக இருக்குது அதுக்கு 2000 ஜெம்ஸ் வேணும் கிட்டத்தட்ட டவுன் ஹால் 5க்கு 4வது பில்டர் அன்லாக் பண்ணியாச்சு டவுன் ஹால் 6 ரொம்ப வேகமாக நம்மளால் மேக்ஸ் பண்ண முடியும் பில்டர் இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம கடை நம்மளால் மேக்ஸ் பண்ண முடியும் அதுக்காக தான் ரொம்ப குயிக்காக வந்து ஜெம்மெல்லாம் சேர்த்து அப்கிரேட் போட்டோம் அடுத்ததான் நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா அடுத்தது இன்னொரு பில்டர் ஹண்ட் 2000 ஜெம் கொடுத்து அதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்க போகிற ஈவெண்ட் என்னன்னா வேரியஸ் பேட்டலில் 3000 டிராஃபி போனால் 1000 ஜெம்மு தராங்க பிட்வீனில் இருக்கிற நிறையா ஈவெண்ட்ஸை முடித்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு குயிக்காகவே டவுன் ஹால் 6ல் 5வது பில்டர் அன்லாக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஓகே கிளாஸஸ் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 5க்கே நம்ம 4th பில்டர் அன்லாக் பண்ணியாச்சு அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம் உங்கள்கிட்ட எத்தனை பில்டர் அவைலபிளாக இருக்குது டவுன் ஹால் 5க்கு அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் லீவ் பண்ணிட்டு இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் டேக் கேர் பை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.